ரீசெண்டாக அமேசானில் வந்து வீட்டுக்கு ஒரு கார்பெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது தூக்கிட்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெயிட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நல்ல ஹை குவாலிட்டியான காட்டன் பிரிசில்ஸ் ஃபைபர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கை எந்த அளவுக்கு உள்ள போகுதுன்னு பாருங்க. ரெகுலராக இருக்க எல்லா கார்பெட்லையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த மேட் மட்டும் தான் இருக்குமே தவிர மேலே இருக்க அந்த குஷன் லேயர் காட்டன்லாம் வந்து இருக்காது. அதுக்கே 6000-7000 ரேட் போட்டிருப்பாங்க. பட் இதோட ரேட் என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். இந்த கார்பெட் நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் ஹாலில் நல்லா இந்த மாதிரி சேஃபாக வந்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் அவன் கீழே விழுந்தாலும் அடியப்படாது. இதில் படுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. அவ்வாலாம் கொடுத்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறக்கா நீங்களே பாருங்க. அந்த கார்பெட் அவனுக்கு மட்டும் இல்லை எனக்குமே பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் கூட அந்த கார்பெட் இந்த மாதிரி உருண்டு வளர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா டைமும் ரூம்லேயே பெட்லேயே இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்பப்போ இந்த மாதிரி ஹால்லையும் வந்து ஃபேமிலி டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த கார்பெட் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்பெட் நான் வாங்கினதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் இந்த பாக்ஸ்க்குள்ள தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கார்பெட்டோட ரேட்டு சைஸ் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.